அப்படினு சொல்லிருக்கீங்க திரு சுமந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார் கேசி வீரமணி வீட்டில் நடக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை அப்படிங்கறத ஊரக உள்ளாட்சி தேர்தலோட இணைத்து பேசுறது சரியா பொறுத்தவரைக்கும் யார் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் அது வந்து வரவேற்க தக்க ஒன்றுதான். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அறப்போர் இயக்கம் தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் அதாவது அவங்களால கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸுடன் அவங்க வந்து கேசஸ் பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நிச்சயமா இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க வேண்டும். ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் என்றால் எந்த ஒரு இத்தகைய குற்றமும் தனியாக ஒரு அமைச்சராலோ ஒரு அரசியல்வாதியாலோ செய்யவே முடியாது. உறுதியாக அரசாங்க அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. யாருக்கு வேணா நமக்கு தெரியும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு அப்ரூவல் ஆகுது, ஏதோ ஒரு ஒரு லஞ்சம் வாங்கப்படுகிறதுனா ஏதோ அமைச்சரே வந்து அமைச்சர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு அந்த ஃபைல கிளியர் பண்றாருன்னு, அதுல அது டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பேர் கையெழுத்து போட்டுதான் அது அமைச்சர், அப்புறம் டிபார்ட்மெண்ட் செயலாளர் கையெழுத்து போட்டு அதுக்கு அப்புறம் தான் அது அமைச்சரியா வரும். சோ என்ன வருத்தம் என்றால் தமிழ்நாட்டுல இது வந்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது இதே மாதிரி திமுக முன்னாள் மீது பல அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இரண்டு இதிலும் என்ன ஒரு ஒற்றுமை நம்ம பார்த்தோம்னா, அரசு அதிகாரிகள் பெரும்பாலானோர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவது, அதனாலதான் இத்தகைய நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ குட்கா கேஸ் எடுத்துக்கிட்டாங்க, சார்ஜ் ஷீட்ல அமைச்சர் பேர் இருக்கு, அபிஷியல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ், எப்படி அண்ணா இருக்க முடியும்? இப்போ ஒரு ஒரு யாரோ ஒரு ஒரு நள்ளிரில் ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு ஓடிடுறாரு வைங்க, போலீஸ் எந்தெந்த இந்த குட்கா வந்து விற்கப்பட்டிருக்கிறது, யார் மூலமாக அது பெற, எல்லாமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு தெரியாம எப்படி யாருன்னே தெரியாம இருக்கும். சோ ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அன்னோன் அபிஷியல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஹவு கேன் தே பி அன்னோன்? சோ இதே மாதிரி திரு ஜெயராம கேக்குறது பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் பாயிண்ட். பத்திரம் பதிவுல ஒரு அட்டவலி பண்ணி ஒரு பதிவு கரெக்டா, எந்த சபரேஜ் கையெழுத்து போறாரு? அதாவது சப்ரிஜிஸ்டர் கையெழுத்து போட்டுதானே அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர், ஆனா அமைச்சரே கையெழுத்து போட்டல, அவர் மீது நடவடிக்கை வேண்டாமா? அதுதான் வந்து சிக்கல். இது வந்து திமுக அதிமுக பிரச்சனை மட்டும் கிடையாது, யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அரசியல் ரீதியாக அவர்கள் ஆக்சுவலா இது இந்த இந்த நடவடிக்கையை வந்து நான் வந்து வெண்டட்டா பாலிடிக்ஸ் சொல்லவே மாட்டேன், தவறு செய்திருந்தால் அதற்கு அவர்கள் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு தரப்பார் மட்டும் வந்து அந்த தண்டனைக்கு ஆர் கேசஸ் ஃபைல் பண்ணி ப்ராசிக்யூஷன் சார்ஜ் ஷீட் போட்டு பண்றதும் அவங்களை அவர்கள் உதவி இல்லாவிட்டால் இந்த ஊழல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல. எனக்கு புரியுது, இப்ப ஒரு அமைச்சர் வந்து சொல்லும் போது அரசு அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க அனைத்து அதிகாரங்களையும் படைத்து அரசு அதிகாரிகள் மீது வந்து அழுத்தம் போடும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க வேண்டாமா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம்ங்க, நான் ஒரு சப் ரெஜிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க இது 4 மடங்கு அண்டர் வேல்யூ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு, முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் என்ன டிரான்ஸ்பர் பண்ண முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அடுத்த ஆளு வராரு அவரும் முடியாதுன்னாக்க என்ன பண்ணுவாரு? எவ்வளவு பேர் எல்லா சப் ரெஜிஸ்டரும் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களா அமைச்சர்? ஏங்க இது வந்து அதுதான் எனக்கு வருத்தம், இது வந்து செலக்டிவாக திரு கே சி வீரமணி மீது இந்த நடவடிக்கை தவறு என்று நான் உறுதியாக நான் கூறவில்லை. சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அந்த குற்றச்சாட்டுகள் திமுக போட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை, அறப்போர் போன்ற அமைப்புகள் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட், அதனால எந்த விதமான அதுல எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. ஆனால் ஏன்
இவர் எப்படிங்க சேர்த்தாரு? இப்ப செல்வி ஜெயலலிதா கேஸ்ல டிஸ்ப்ரோபோர்ஷனட் அசெட்ஸ் கன்விக்ஷன் வருது இல்லையா அந்த கேஸ்ல சசிகலா அவர்களுக்கு எல்லாம், அரசு அதிகாரிகள் யாருமே உதவாமல் அவங்களே போய் காசை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்களா? யாராவது நம்புவாங்களா? ஒவ்வொரு கேஸ்லயும் அரசு அதிகாரி அங்க அக்கௌண்டபிலிட்டி இல்லாத வரைக்கும் இது வெறும் கண் துடைப்பு தான். திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்டையர் சிஸ்டத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க சொல்லிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நம்மோடு மற்றும் ஒரு விருந்தினர் இணைந்திருக்கிறார், திரு ரமேஷ் சேதுராமன்.